மாஸ்க்கே டிஸ்சார்ஜ் பண்ணிடலாம்னு சொல்லிட்டாங்க, அதுவே போதும். போற வழியில கோயில் ஏதாவது திறந்திருந்தா கண்மணிய கோயிலுக்கு கூட்டிட்டு போயிட்டு அப்புறமா வீட்டுக்கு போலாம். வீட்டுல நல்ல விஷயம் நடந்திருக்கு, கடவுளுக்கு நன்றி சொல்லணும். அம்மா நன்றி சொல்லணும்னா முதல்ல அத்தைக்கு தான் சொல்லணும். 1000 பேர் எதிர்த்த மலர் ஹால் கல்யாணத்தை எப்பவோ நடத்தி வச்சிருப்பேன். அத்தை தடுத்ததுனாலதான் இவ்ளோ நாள் வரைக்கும் தள்ளி போச்சு. கண்மணி உங்ககிட்ட ஒண்ணு கேக்கணும்னு என் நாக்கு பரபரங்குது, என்ன திட்ட மாட்டேல? இல்லப்பா, அப்படி என்ன கேட்க போற? கேளு. இப்ப உனக்கு குழந்தை இல்லன்னு உன் தங்கச்சியே உன் புருஷனுக்கே கட்டி வைக்கணும்னு நினைச்ச, இதே மாப்பிளைக்கு குறை இருந்தா அப்ப என்ன கண்மணி பண்ணுவ? ஏன்பா உனக்கு அறிவு இருக்கா? என்ன பேச்சு பேசிட்டு இருக்க? இதத்தாமா நான் சொன்னேன், இந்த வார்த்தையை கூட உன்னால கேட்க முடியல. ஆனா பொம்பளைங்களுக்கு ஒரு நீதி ஆம்பளைங்களுக்கு ஒரு நீதியா? ரெண்டுமே தப்புமா? நீ சொன்ன சீனெல்லாம் செம சிரிப்பா இருந்துச்சு. திவ்யா உன்னை காப்பாத்தினப்ப நீ எப்படி முழிச்சிருப்ப? ஹீரோயின் மேல அடுத்த நிமிஷமே லவ் வந்திருக்கணுமே, அதுதானே லாஜிக்கு? வந்துச்சா? இல்ல இல்ல, இதெல்லாம் படத்துல இருக்கும், இங்க நடந்ததே வேற. இதுக்கு முன்னாடி நடந்த கலவரத்துல என் கண்ணு பழுத்துருச்சு பாரு. அதான சர்ப்ரைஸ். முன்னாடி உன் கணத்துல அரைஞ்சிருக்கா, நீ பண்ணது பிடிக்கலனா நியாயமா அந்த பொண்ணு செத்தா சாகட்டும்னு விட்டுருக்கணுமே. அப்புறம் ஏன் உன்ன காப்பாத்துனா? நான் இல்ல, அங்க யார் இருந்திருந்தாலும் காப்பாத்திருப்பாங்க. நான் இருந்திருந்தாலுமா? காப்பாத்திருக்கலாம், நீ இருந்தாலும் காப்பாத்திதானே ஆகணும். சரி இதை விடு, எப்பயுமே உன் விஷயத்திலயும் சரி அவன் விஷயத்திலயும் சரி திவ்யா தான் முடிவெடுப்பா. ஆனா பார்க்ல மட்டும் எப்படி அவளை பொண்டாட்டின்னு சொல்லணும்னு தோணுச்சு? இத பார், உனக்கு வேணா உன்னை பத்தி தெரியாம இருக்கலாம், ஆனா எனக்கு உன்னை பத்தி நல்லா தெரியும். உன் ஆள் மனசுல திவ்யா ஊஞ்சல் கட்டி ஆடிட்டு இருக்கா, அதான் இந்த எஃபெக்ட். ஐயோ முப்பத்தம்மா, அந்த பொண்ணு நல்லவதான், ஆனா செம்ம கோபக்காரி, ஈகோயிஸ்ட். எனக்கு அவளுக்கும் ஃப்ரெண்ட்ஷிப்பே செட் ஆகாது. நீ ஏன் இப்படிலாம் பேசுற? இந்த விஷயம் மட்டும் அந்த பொண்ணு காதுல விழுந்துச்சு அவ்வளவுதான். தப்பி தவறி இப்படிலாம் முன்னாடி பேசுறாத ப்ளீஸ் அசோக், ப்ளீஸ் டா. டே டே டே, பொண்ணுங்க முன்னாடி என்ன சேர்த்து வச்சு பேசணும்னு சொல்ற பசங்களை தான்டா பாத்திருக்கேன், நீ என்னடா இப்படி நடுங்குற? தகுதி இளம்நிலை பட்டம், பதவி துணை மேலாளர், முக்கிய தகுதி தம்பதிகள் மட்டுமே விண்ணப்பிக்க வேண்டும். டேய் இவர்தான்டா அவரு. என்னடா தெலுங்கு பட டைட்டில்லாம் சொல்ற, இவர் தான்டா இவரு? அந்த பார்க்ல எங்களை கணவன் மனைவின்னு ஒருத்தர் பாராட்டினாருன்னு சொன்னல, அவர் தான் இவரு. திவ்யாவோட தான் என்ன பார்த்தாரு. இந்த வேலைக்கு நான் அப்ளை பண்ணாலும் யூஸ் இல்ல அசோக், அதான் தம்பதிங்க மட்டும் தான் அப்ளை பண்ணுன்னு போட்டிருக்காங்களே, இதுவும் போச்சு. என்ன சொன்ன? என்னையும் திவ்யாவையும் அவருக்கு தெரியும், தம்பதிங்களை தான் அப்ளை பண்ணுன்னு போட்டாங்களே. எனக்கு ஒரு ஐடியா, நீங்க ரெண்டு பேரும் தம்பதியா போனா என்ன? பைத்தியமணி என்ன பேசிட்டு இருக்க நீ? கரெக்டா தான் பேசுறேன், உங்க ரெண்டு பேருக்கும் வேலை வேணும். தனித்தனியா போனா வேலை இல்ல, ரெண்டு பேரும் ஒண்ணா போனா? ஏ அவரை பொறுத்த வரைக்கும் தான் உனக்கு கல்யாணம் ஆச்சே, நடிக்கிறது இது பத்தாதா? சீரியஸா தான் பேசுறே அசோக், தம்பதிகள்னா அவ்வளவு ஈஸியா போச்சா உனக்கு? புருஷன் பொண்டாட்டினா ஒருத்தர் ஒருத்தர் தெரிஞ்சிருக்கணும் புரிஞ்சிருக்கணும். நாங்க ஃப்ரெண்ட்ஸே கிடையாது, இப்படி யோசிக்கிறதுலாம் ரொம்ப தப்பு. டே உன்ன கல்யாணம் பண்ணி குடும்பம் நடத்தவா சொல்றேன், ஒரு ஆபீஸ்ல ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா நடிக்கிறதுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தா போதும். ஏன்னா நீங்க ரெண்டு பேரும் கல்யாணமே பண்ணிக்கலாம், ஏன்னா நீ அவ்வளவு அழகா விட்டு கொடுத்து போவா மச்சா. இங்க பாரு, நம்பு, நீ மேனேஜ் பண்ணிடுவா, உன்னால முடியும். அசோக் இது விளையாட்டு கிடையாது, எவ்வளவு சீரியஸான விஷயம். அதெல்லாம் பாக்குற கண்ணுல தாண்டா இருக்கு, ஜஸ்ட் ஆபீஸ்க்காக ஒரு நாடகம். ஆனா அதுல எவ்வளவு பெனிஃபிட் இருக்கு பாத்தியா? ஆல்ரெடி நீயும் திவ்யாவும் ஓனருக்கு தெரிஞ்சவங்களா பிடிச்சவங்களா இருக்கீங்க, உங்க மேல இருக்கிற நம்பிக்கையில சர்டிபிகேட் இஷ்யூ கூட பெருசா எடுத்துக்க மாட்டாரு. என்னடா அடிச்சா கூட பரவாயில்ல, வெட்டி போட்டுருவாங்க, விளையாட்டு கூட உங்க பக்கம் திரும்பி பார்க்க மாட்டேன். சும்மா காப்பாத்துறதுக்கே கணவன் மனைவின்னு சொன்னதுக்கு கண்ணு செவந்துருச்சு. ஆல்ரெடி இருக்கிற ஆம்புலன் கூட பார்க்காம எக்கி அடிச்சிட்டா? அடிச்சிட்டாங்க. பாத்து பாத்து மெதுவா. அக்கா டேய் தாத்தா போயிலே, வாங்க 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 வாங்க, எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க. இரு இரு இரு,
டேய் சக்தி இல்லாம சிவன் எங்கடா? எப்போடா நான் அம்மா இல்லாம தனியா ஆசீர்வாதம் பண்ணிருக்கேன்? அம்மா பூஜை ரூம்ல இருக்கா? வாங்க உள்ள. அத்தை பூஜை பண்ணிட்டு இருக்காங்களா மாமா? அக்கா வாக்கா, ஏன் காக்க நின்னுட்டு இருக்கற? வாக்கா. சர்க்குணா சர்க்குணா சர்க்குணா, அங்க பாரு, உன் பேர குழந்தை சம்பந்து வந்திருக்கிறா. உங்கிட்டதான் ஆசீர்வாதம் வாங்குவேன்னு அடம் பிடிச்சு வந்திருக்காங்க. வருஷம் மட்டும் இல்ல, நானும் உனக்கு பேர குழந்தை பெத்து கொடுக்க போறேன்னு உன்னை கட்டி பிடிச்சு கொஞ்சதுக்காக வீடு தேடி வந்திருக்காங்க. அக்கா என்னக்கா? உன்ன அடிக்கடி சாமி சாமின்னு சொல்லுவேன், நீ கூட திட்டுவ. ஆனா பாரு, இப்பவும் சாமி தான் நீ திரும்ப நிரூபிச்சிட்டக்கா. உன் வாசல் தேடி வந்தேன்னு வச்சுக்கோயேன், என் குடும்பத்து கஷ்டத்தை எல்லாம் பொசுக்கி சாம்பலாக்கிடுவக்கா. கோபத்திலயும் அருள் புரியற காளிக்கா நீ. பிள்ளைங்களை ஆசீர்வாதம் பண்ணுக்கா. அம்மா, எங்க ரெண்டு பேரும் வீட்டை விட்டு வெளியே அனுப்பினதும் இல்லாம மனசுல இருந்து தூக்கி எறிஞ்சிட்டீங்களோ நினைச்சு பயந்துட்டோம்மா. ஆனா நீங்க அப்படி இல்லை, எங்க ரெண்டு பேரையும் நினைக்கிறீங்கம்மா. எங்க சந்தோஷம் தான் உங்க சந்தோஷம் நினைச்சு வாழ்றீங்க. மனசார எங்க ரெண்டு பேரையும் வாழ்த்துங்கம்மா, அது போதும்மா. அத்த, நீங்க இன்னைக்கு காலையில கால் பண்ணும்போது கூட நான் ஏதோ பெரிய தியாகி மாதிரி பேசினேன். பெரியவங்க எப்பவுமே எல்லாம் தெரிஞ்சவங்க, அதுலயும் ஏன் அத்த எனக்கு தெய்வம். ஆரம்பத்துல இருந்து நாங்க உங்களை அடிக்கடி கஷ்டப்படுத்திருக்கோம் அத்த. அந்த குணத்துக்காக தான் கடவுள் என்ன மன்னிச்சு உங்க வாரிச ஏன் வயித்துல கொடுத்திருக்காரு. உங்க புகழுக்கும் பெருமைக்கும் முன்னாடி நான் ஒரு தூசத்த உழுது ஏறி கோபுரத்துல உட்கார்ந்தா அது சாமி ஆயிடாதாத்த. எங்க சாமி நீங்க தான். மனசார ஒரு பூவை போட்டு நல்லா ரெடின்னு சொல்லுங்க, அப்பதான் கருவான இந்த குழந்தை எந்த குறையும் இல்லாம முழுசா வளரும். உங்க கருணையும் உங்க வாக்கும் தான் இந்த குடும்பத்தோட சொத்து. வாழ்த்துங்க அத்த, ப்ளீஸ் அத்த, வாழ்த்துங்க. சர்க்குணம், நம்ம குடும்ப வாரிசோட மருமக முத முறையா வீட்டுக்கு வந்திருக்கிற அவளை வாயார வான்னு சொல்லாம இது என்ன சர்க்குணம்? எவ்வளவு சந்தோஷமா இருந்த, அவங்கள வர சொல்ல. அக்கா, நீ தானக்கா மலர் சிலையன் கல்யாணத்தை நடத்த பிளான் பண்ண? கண்மணிக்கு குழந்தை பிறக்கும்னு அடிச்சு சொன்னது நீ தானக்கா? அந்த சந்தோஷத்துல கலந்துக்கக்கா, ஏன்க்கா தள்ளி நிக்கிற? நான் சேரவும் இல்ல தள்ளியும் வைக்கல. செழியன் மலர் கல்யாணத்தை நிறுத்தினேன். அதுக்கான காரணம் யார்கிட்டயும் சொல்லணுங்கிற அவசியம் எனக்கு கிடையாது, அது இந்த சர்க்குணத்தோட குணம். நீங்க என்ன ஏறி மிதிச்சாலும் கடவுள் என் கூட தான் இருக்காரு. அதனாலதான் கண்மணிக்கு குழந்தை பிறக்க போற விஷயத்த கனவு மூலமா எனக்கு புரிய வச்சாரு. கடவுளுக்கு நான் உண்மையா இருந்தேன், கனவு பலிச்சுது, அதுல எனக்கு சந்தோஷம். ஆனா அதுக்காக அவங்கள மன்னிச்சுட்டு தான் அர்த்தம் இல்ல. அன்பு பாசம்னு நம்பி இந்த சர்க்குணம் நிறைய ஏமாந்துட்டான், போதும். இனிமே நமக்குள்ள சண்டை சச்சரவு வராம இருக்கணும்னா எப்பவுமே நீங்க தனியா தான் இருக்கணும். முதல் முறையா குழந்தைய சுமந்துகிட்டு நம்ம வீட்டு வாசல்ல வந்து நின்னுட்டாங்க. அவங்க மனசு நோகிற மாதிரி நான் எதுவும் பேச விரும்பல. வெளியிலிருந்து பாக்குறவங்க சர்க்குணம் கல் நெஞ்சக்காரி, மன்னிச்சா என்னன்னு சொல்லலாம். குடும்பங்கிறது கண்ணாடி மாதிரி, விழுந்தா உடஞ்சது உடஞ்சதுதான். ஒட்ட வைக்க முடியாதுன்னு சொன்னது எல்லா குடும்பத்துக்குமே பொருந்தும். எங்க இருந்தாலும் எல்லாரும் சந்தோஷமா இருந்தா சரி, யாரும் என்கிட்ட எதையுமே எதிர்பார்க்க வேண்டாம். இனிமே எதுவும் ஒட்டாது, ஒட்ட வைக்கவும் வேண்டாம். இல்லாத்த, நாங்க எதையும் எதிர்பார்த்து இங்க வரல.
ஒரு வார்த்தை நல்லா இருடின்னு ஒரு வார்த்தை உங்க கையால ரெண்டு பூ போடுங்க அதுவே எங்களுக்கு பூர்ண கும்ப மரியாதை அவங்க அங்கேயே இருக்கட்டும் நீ இங்க இருந்தே ஆசீர்வாதம் பண்ணு நான் போய் பூ எடுத்துட்டு வரேன் நான் அவ்வளவு தூரம் சொல்லியோ என் பேச்ச கேட்காம மறுபடியும் அதே செய்றீங்க என்ன புரிஞ்சிக்கவே மாட்டீங்களா நல்லா இருங்க கடவுள் அருளோட இந்த பிரசாதத்தை கொடுத்து வாழ்த்திட்டீங்க இது போதும் அத்த இது போதும் இவ்வளவு கோவத்திலையும் நாங்க ரெண்டு பேரும் நல்லா இருக்கணும்னு வாழ்த்திருக்கீங்க உங்க கைப்பட்ட இந்த எலுமிச்சம்பழம் எங்களுக்கு அருள் வாக்கு கிடைச்ச மாதிரிமா ஆசி கிடைக்குமோ கிடைக்காதோன்னு வந்தோம் இப்ப எங்களுக்கு அருள் வாக்கே கிடைச்சிருச்சு இது போதும்மா என்ன நீ தடுக்க முடியாதுக்கா ஏற்கனவே உன் வீட்டுக்கு வந்து உன் காலில் விழுந்துட்டேன் இப்பவும் உன்னோட ஆசீர்வாதம் கிடைச்சிருச்சு நானும் என் குடும்பமும் நல்லா இருப்போம்க்கா வரேன்க்கா நாங்க நிம்மதியா போறோம்க்கா அக்காவோட ஆசீர்வாதம் கிடைச்சிருச்சு வாங்க போலாம் ஆசீர்வாதம் கிடைச்சிருச்சு போலாமா வா மலரே வரேன் வரேன் மாமா வரேன் வரேன் சரி வரேன் மாமா அவங்க நல்லா இருக்கணும் அம்மா டெய்லி நாயகி சீரியல் பாக்குறீங்கல்ல அப்புறம் அந்த இது வரலன்னு என்னது ப்ரோமோ வரலன்னு சொல்லி சண்டை போடுறீங்களாமே சப்ஸ்கிரைப் பண்ணாதானே அதெல்லாம் வரது தெரியும் முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்புறம் சின்னதா ஒரு பெல் பட்டன் இருக்கு பாருங்க அதை அப்படியே அடிச்சிருங்க